நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு வந்து மோசமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அதிலும் குறிப்பாக கடந்த 3-4 மாத காலமாக நாங்கள் எல்லாரும் பேசிகிட்டே தான் இருக்கோம். ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணது, ஒரு நீசருக்கு ரியாக்ஷன் மாதிரி ரெண்டு பேர்த்த என்கவுண்டரில் போட்டால் மக்களை சமாதானப்படுத்திடலான்னு நினைக்கிறாங்க. இதுதான் இந்த கவர்மெண்ட்டோட ஒரு அப்ரோச்சாக இருக்கே தவிர, உண்மையாகவே சட்டம் ஒழுங்கை எப்படி வந்து பராமரிக்கணும், இல்லை அது என்ன பிரச்சனை, அதுக்கு வந்து காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தீர்வுகள் கொடுக்கறதா இல்லை. 4 பேர்த்த என்கவுண்டரில் போட்டோம்னா சட்டம் ஒழுங்கை நாங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோங்கிற ஒரு மனோபாவம் தான் மாநில அரசிடம் இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அரசு உதவிகளும் பிரிவினர் மாணவர்கள் சண்டை நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் கத்தி கடப்பாறு ஆயுதம் வச்சுருந்துருக்காங்க. ஒரு பையனை வந்து நிரந்தரமாக ஸ்கூல்லேருந்து எடுத்துக்காங்க. குறிப்பாக தென் மாவட்டங்கள் பள்ளிகளிலே கூட மாணவர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி நடக்கிறது இது புதிதல்ல, முதல் முறையும் அல்ல, தொடர்ச்சியாக அது நடந்துட்டு இருக்கு. ஒரு திராவிட மாடல், சமூக நீதிக்கான மாடல் அப்படின்னு பேசுற நம்ம மாநிலத்துல இளம் வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில கூட இந்த அளவுக்கு ஜாதிய பிரிவினை இருக்குது அப்படின்னு சொன்னா, 50 ஆண்டு காலம் எந்த சித்தாந்தம் எந்த சமூக நீதினு பேசுறீங்களோ அது அப்போ வந்து அது தோல்வி அடைந்திருக்கிறதான அர்த்தம். அப்போ இது காரணம் என்ன? நீங்கள் வந்து வெறுமனே சமூக நீதி பேசுறதால இந்த பிரச்சனையை உங்களால் மறைக்க முடியல, அதை மாற்ற முடியல. அப்போ இதற்கான தீர்வுகள் அப்படிங்கிறது தனிப்பட்ட மனமாற்றங்கள். இதற்கு வந்து எந்த முயற்சியும் எடுக்காம நாங்கள் சமூக நீதி, நாங்கள் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை மூடி மறைப்பது தான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலையா இருக்கு. தமிழ்நாட்டில் வந்துட்டு 2019 பார்த்தீங்கன்னா பிஜேபியை எதிர்த்து அல்லது மோடியை எதிர்த்து அப்படி ஏதாவது அரசியல் செஞ்சாதான் அவங்களுக்கு அரசியல்னு நினைக்கிறாங்களே தவிர, மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு மக்களுக்காக பேசுகின்ற நிலையில காங்கிரஸ் கட்சி இல்லை. திரும்பவும் அவங்க வந்து பிஜேபி எதிர்த்து மாநாடு போடுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் திரு செல்வ பரந்தகை மாநிலத்தினோட தலைவர், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்கள், அந்த சம்பவங்கள்ல மாநில அரசு வந்து மெத்தனமா இருக்கிறதெல்லாம் தெரியும். ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு பிஜேபி எதிர்த்து அவர் கூட்டம் போடுறாருன்னா அவங்க அரசியல் அவ்வளவுதான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அமைச்சரவை மாற்றம் சம்பந்தமா முதல்வர்கிட்ட கேள்வி கேட்டபோது மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது. ஒருவேளை மாற்றம் அமைச்சர்களுக்கு இருக்கலாம், ஆனால் ஏமாற்றம் தமிழக மக்களுக்கு தான். மாநில பட்டியலுக்கு வரணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கு. அதே மது விலக்குல வந்து பார்த்தோம்னா மத்திய அரசு வந்து திட்டம் வகுத்தானா நாங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு தயார் சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. இது ஏதோ அதுக்காக மட்டும் இல்லைங்க. நீங்க வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு மாநில அரசு சொல்லுது. நாங்க என்ன சொல்றோம், தாராளமா மாநில அரசு அதை நடத்தலாம், எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனா இதுக்கெல்லாம் மத்திய அரசு தான் நடத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா கல்வி மத்திய அரசு சொல்லக்கூடாது. நாங்க கல்விக்கு வந்து உயர்கல்விக்கு குறிப்பாக 90% மேல மத்திய அரசு நிதி. ஆனா மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள்லயோ இல்ல வந்து நிறுவனங்கள்லயோ நேர்மையான நியமனம் அப்படிங்கிறதோ வெளிப்படையான செயல்பாடுகள் வந்து ஐயோ கல்வி எங்களோட சப்ஜெக்ட் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு வசதிப்பட்டா எங்கே வந்து உங்களோட அதிகார துஷ்பிரயோகம் பண்ணமோ அங்கெல்லாம் உங்களுக்கு அது வேணும். எங்கெல்லாம் மக்கள் கேள்வி கேட்குறாங்களோ உடனே தூக்கி பாலை தூக்கி மத்திய அரசு மேலே போடுறது, இது அவங்களோட பழக்கம்.